கிரைஸ்ட் லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேதவினா போட்டிற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து சில கேள்விகளை நாம் பார்க்க போகிறோம். அதுக்குரிய ஆன்சர்ஸையும் நான் இந்த வீடியோ முடிவில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோ முழுசாக பார்க்கலாமா? கேள்விகளுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, யார் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்? யார் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள்? ரெண்டாவது கேள்வி, ஆதி திருச்சபையில் கிரேக்கர்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்? ஆதி திருச்சபையில் கிரேக்கர்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்? அடுத்த கேள்வி, மூணாவது கேள்வி, யார் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் இருந்தது? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்து இருந்தது யார்? அது வந்து ஒரு நபருடைய பெயரை சொல்லணும். அடுத்தது நாலாவது கேள்வி, எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டது யார்? எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்பட்டது யார்? அஞ்சாவது கேள்வி, தேவ தூதரை கொண்டு நீங்கள் எதை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள்? தேவ தூதரை கொண்டு நீங்கள் எதை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள்? ஆறாவது கேள்விங்க, அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின போது கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டு போய்விட்டார்? ஒரு ரெண்டு பேர் தண்ணீர்லேருந்து கரையேறுறாங்க, அப்போது கர்த்தருடைய ஆவியானவர் யாரை கொண்டு போய்விட்டார்? ஏழாவது கேள்வி, மூன்று நாள் பார்வை இல்லாமல் புசியாமலும் குடியாமலும் இருந்தவன் யார்? சாப்பிடாமல் எதுவும் தண்ணி கூட குடிக்காமல் இருந்த மனிதன் யார்? புசியாமலும் குடியாமலும் இருந்த மனிதன் யார்? எட்டாவது கேள்வி, யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவன் யார்? யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவன் யார்? ஒன்பதாவது கேள்வி, நூற்றுக்கதிபதி கொர்நேலியு எந்த ஊரை சார்ந்தவர்? மீண்டுமா வாசிக்கிறேன், நூற்றுக்கதிபதி கொர்நேலியு எந்த ஊரை சேர்ந்தவர்? பத்தாவது கேள்வி, நானும் ஒரு மனுஷன்தான் என்று சொன்னது யார்? நானும் ஒரு மனுஷன்தான் என்று சொன்னது யார்? பதினோராவது கேள்வி, யார் உயிர்த்தெழுதல் இல்லை என்பார்கள்? யார் உயிர்த்தெழுதல் இல்லை என்பார்கள்? பன்னெண்டாவது கேள்வி, உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நம்புபவர்கள் யார்? உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்று நம்புகிறவர்கள் யார்? பதிமூணாவது கேள்வி, சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் யார்? சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் யார்? பதினாலாவது கேள்வி, மூன்றாம் மெத்தையிலிருந்து விழுந்தவன் யார்? மூன்றாம் மெத்தையிலிருந்து விழுந்த மனிதன் யார்? பதினஞ்சாவது கேள்வி, எபேசியரின் தெய்வத்தின் பெயர், அது வந்து ஒரு பெண் தெய்வம், எபேசியரின் தெய்வத்தின் பெயர் என்ன? அடுத்த கேள்வி, பதினாறாவது கேள்வி, அலெக்சாந்திரியா பட்டணத்தான் சாதுரியவான் வேதாகமங்களில் வல்லவன், அவன் யார்? அலெக்சாந்திரியா பட்டணத்தான் சாதுரியவான் வேதாகமங்களில் வல்லவன், அவன் யார்? பதினேழாவது கேள்வி, தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்ததால் கெங்கிரியா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணினது யார்? தனக்கு ஒரு பிரார்த்தனை இருந்துச்சு, அதனால் தலை சவரம் பண்ணி கொண்ட ஒரு மனிதன். தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்ததால் கெங்கிரியா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணினவன் யார்? பதினெட்டாவது கேள்வி, தியத்தீரா ஊராலும் ரதாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய பெண் யார்? தியத்தீரா ஊராலும் ரதாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாய் இருக்கின்ற பெண் யார்? பத்தொன்பதாவது கேள்வி, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட இரண்டு அப்போஸ்தலர் யார்? தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட இரண்டு அப்போஸ்தலர்கள் யார்? இருபதாவது கேள்வி, மார்க்குவின் மறுபெயர் என்ன? மார்க்குவின் மறுபெயர் என்ன? ஸோ இப்போ வந்து 20 கேள்விகள் நாம் பார்த்துருக்குறோம். இந்த 20 கேள்விகளுக்குரிய ஆன்சர்ஸை நாம் பார்க்க போகிறோம். ஆன்சர்ஸ்லாம் சொல்லட்டுங்களா? ஃபஸ்ட்டு கேள்விக்கு ஆன்சர் வந்து விசுவாசிகள். ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து எபிரேயர். மூணாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஸ்தேவான். நாலாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து யாக்கோபு. அஞ்சாவது கேள்விக்கு ஆன்சர் வந்து நியாயப்பிரமாணம்.
ஆறாவது கேள்விக்குரிய ஆன்சர் பிலிப்பு. ஏழாவது கேள்விக்குரிய ஆன்சர் சவுல். எட்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் சீமோன். ஒன்பதாவது கேள்விக்குரிய ஆன்சர் செசரியா. பத்தாவது கேள்விக்குரிய ஆன்சர் பேதுரு. பதினோராவது கேள்விக்குரிய ஆன்சர் சதுசேயர். பன்னெண்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் பரிசேயர். பதிமூணாவது கேள்விக்குரிய ஆன்சர் அனனியா. பதினாலாம் கேள்விக்குரிய ஆன்சர் ஐதிகு. பதினஞ்சாவது கேள்விக்குரிய ஆன்சர் தியானால். பதினாறாவது 16th க்வெஸ்சன் வந்து அதுக்குரிய ஆன்சர் வந்து அப்பல்லோ. பதினேழாவது கேள்விக்குரிய ஆன்சர் பவுல். பதினெட்டாவது கேள்விக்குரிய ஆன்சர் லீதியால். பத்தொன்பதாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பவுல் மற்றும் பர்னபா. இருபதாவது கேள்விக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா யோவான். யோவான் என்பது சரியான விடை. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் மற்ற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.